நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஏப்ரல் 21, 2023 முதல் மே 1, 2024 வரை உள்ள காலகட்டத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு ஏப்ரல் 21, 2023 தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 1 தேதி 2024 ஆண்டு வரை குரு பகவான் மேச ராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு பகவான் வக்ரம் பெறும் காலகட்டம் வந்து செப்டம்பர் 4, 2023 டிசம்பர் 30, 2023 வரைக்கும். குரு பகவான் மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் முழுமையாகவே கும்பராசியிலே சஞ்சரிப்பார். ராகு பகவான் வந்து ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவானோட சேர்ந்திருப்பார். ஆனால் நவம்பர் 1, 2023 தேதி மேச ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்கு போயிடுவார். அதே சமயத்தில் கேது பகவான் துலா ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார். இப்பொழுது விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரித்து வந்தார். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் லாஸ்ட் 1 இயரில் நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து குரு பகவான் வந்து 5 வீடை விட்டு 6 வீடான ருணரோக சத்திரஸ்தானத்துக்கு வர்றாரு. இது வந்து உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. சனி பகவான் வந்து 4 வீடான அர்த்தாஸ்தம ஸ்தானத்துக்கு ஜனவரி 16, 2023 வந்துட்டாரு. ஸோ சனி பகவானுடைய சஞ்சார நிலையும் சரியில்லை, ஏப்ரல் 21 முதல் குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் சரியில்லை. ஸோ ரெண்டுமே சரியில்லாத காரணத்தால் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. குரு பகவான் ருணரோக சத்திரஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுடைய தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும். சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக நடக்காமல் போகலாம். அதுக்கு உங்களுடைய சுயஜாதத்தோட வலிமை தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதோட உங்களுடைய பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் உங்களுடைய வாழ்க்கை துணரோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் இருக்க போது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் யாராவது ஒருத்தங்க வந்து கலகம் முட்டிட்டு போயிடலாம். ஆனால் குரு 6 இருக்கிறதால குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பீரியட் கிடையாது. நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கடைசியாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காமே போயிடலாம். காதலர்களுக்கு இது வந்து ஒரு மிகவும் சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதாவது 2024 ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பிரியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரும் டென்ஷனும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட கருத்து வேறுபாடு இல்லை ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து ஏற்படலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. உங்களோட தகுதி குறைவாக இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு வந்து ப்ரமோட் ஆகி உங்களுக்கு மேலே போயிடலாம். அது வந்து உங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கும். இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து க்ரோத்தை எதிர்பார்க்காம இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பார்க்குறது தான் நல்லது. பண விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். இது வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ட்ராவல் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது காசு கடன் கொடுத்தீங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு திரும்பி வராது. பேங்க் லோன் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காது. அதனால் அதிகமான வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுவீர்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து ஒரு மிகப்பெரிய பண நஷ்டத்தை கொடுக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக நவம்பர் 2023 ஏப்ரல் 2024 வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் பண விரயம் வந்து பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம். ஏன்னா குரு பகவான் 6 வீட்டில் இருக்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம். இந்த சத்ருஸ்தானம்னு வரும்போதே வந்து எதிரிகளால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் வந்து ஏற்படுங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருது. உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கு போய் சேர்ந்துடும். உங்களுக்கு பண விரயம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸும் இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து சேர்ந்துடலாம். சனி பகவானும் 4 வீட்டில் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய இந்த ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னாக்கா பேங்க்ரப்சி அளவுக்கு கூட கொண்டு போயிடலாம்.
அதனால் நீங்கள் இந்த பீரியடில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லைன்னா அந்த ட்ராவல் பண்ணுற சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு லீகல் கேஸில் மாட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்காமல் திருப்பி தாய்நாட்டுக்கே வர வேண்டிய சூழல் ஏற்படலாம். குரு பகவான் வக்ரமடையும் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இது நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து ஏப்ரல் 21, 2023 செப்டம்பர் 4, 2023 வரைக்கும் உங்களை வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியிருப்பார். கசப்பான அனுபவங்களும் இருக்கும். அந்த ஒரு கஷ்டமான ஃபேஸெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு குரு பகவானுடைய வக்ரமடையும் காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு குறையும். பேங்க்கில் லோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பீரியடில் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவிகள் வந்து கிடைக்கும். ஆக மொத்தத்தில் குரு பகவான் ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டமாகவே இருக்கும். இது வந்து ஒரு சிவியர் டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. ஏன்னா சனி பகவானும் நான்காம் வீடான அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பிரச்சனைகளோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆன்மீக பலத்தை வளர்த்துக்கொள்வதால் மட்டுமே இந்த ஒரு ஃபேஸை வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குறிப்பாக உங்கள் உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹனுமான் சாலிசா கேட்கறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுதர்சன மகாமந்திரம் கேட்குறதும் நரசிம்ம கவசம் கேட்குறதும் உங்களுக்கு வந்து மனபலத்தையும் தேகபலத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மகாவிஷ்ணுவை பிரார்த்திப்பதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பதும் உங்களுடைய பணப்பிரச்சனைகளை சிறிதளவாவது குறைக்கும். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.